இப்போ நம்ம முதல் எக்ஸசைஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்டெப்டு புள்ளி எப்படி நம்ம செய்யறதுன்றதை பார்க்கலாம். இந்த முதல் ஸ்டெப் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மோல்டிங் போர்டை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். கிளீன் பண்ணிக்கிறீங்க, கிளீன் பண்ணிக்கிட்டு இதனுடைய மையப்பகுதியில் இந்த பேட்டர்னை வைக்கணும். எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டெப்ஸ் இருக்கு, இந்த அகலமான பகுதி கீழே வைக்கணும், மையத்தில் பொறுத்து பொருத்தி வச்சு. அது பிறகு இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு பாக்ஸில் இருக்கக்கூடிய ட்ராக் பாக்ஸ், அதாவது கீழே வைக்கக்கூடிய பாக்ஸ் எடுத்து இதில் கரெக்டாக பொருத்தணும். இது ரெண்டாவது ஸ்டெப். அடுத்து மூன்றாவது என்ன செய்யணும்னா, இங்கே இருக்கக்கூடிய சேண்ட் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், அந்த சேண்ட் என்ன பண்ணோம், இந்த ட்ரவல் கொண்டு அள்ளி கொடுக்கணும். இந்த மாதிரி மண்ணெளி கொடுத்துட்டு அதை என்ன பண்ணுவோம், ரேமிங் செய்ய வேண்டும். இந்த மாதிரி ரேமர் கொடுத்து என்ன பண்ணுறீங்க, அதில் பண்ண கரெக்டாக பிரிக்கணும். ஃபுல்லாக லைட்டாக மண்ணை நம்ம என்ன பண்ணணும், வைக்க வேண்டும். ரேமிங் செய்ய அதை ஏன் கிடைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் சார். இப்போ ரேமிங் செய்ய ஏன்னாக்கா லூஸாக இருக்கும்போது, மண் வந்து லூஸாக இருக்கும்போது நம்ம எடுத்து பாக்ஸை கவுத்தோம்னா என்ன ஆகுனா மோல்ட் நம்ம இது வந்து உடச்சி கூலாயிடும். ஸோ சரியான கேவிட் நமக்கு கிடைக்காது. அதனால் நம்ம அதை ரேமிங் செய்யணும். ஏன்னா அதை பிரித்தல் கெட்டியாக பிரித்தல் இருக்கு, அந்த மண்ணுடைய மூலக்கூட இடைவெளியில் வந்து நெருக்கி கொடுக்குறோம். அதுக்காக நம்ம என்ன ரேமிங் செய்யணும். இது போய் இப்போ ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா ரேமிங் செய்ய வேண்டும். இது பீன் ரேமர் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ரவுண்ட் ரேமர் யூஸ் பண்ணி அந்த மாதிரி செய்துக்கலாம். ஓகேப்பா, இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபுல்லாக வந்து சேண்டை உள்ளே போட்டுட்டு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரேமிங் ஃபுல்லாக ரேமிங் கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணோம், எக்ஸஸ் சேண்ட் இந்த மாதிரி மேலே இருக்க எக்ஸஸ் சேண்டை இந்த ஸ்ட்ரைக் ஆஃப் பார் கொண்டு என்ன பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மாதிரி அழுத்தி தேவையில்லாத எக்ஸ்ட்ரா என்ன பண்ணோம் எடுத்துக்கணும். இதுதான் ஃபைனல் வார்க். இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கக்கூடியவருக்கு எடுத்துட்டு திரும்பி என்ன பண்ணுறீங்க, இந்த தபலாலே அதை ஃபினிஷிங் நல்லா அழகாக பண்ணிடும். ஃபினிஷிங் அதன் பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பாக்ஸ் அப்படியே திருப்பி வைக்கணும். இந்த பாக்ஸ் அப்படியே என்ன பண்ணோம், திருப்பி வைக்கணும். பாருங்க,